வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். வெலிகட சிறைச்சாலையின் கூரையின் மேலேறி கைதி கவனஈர்ப்பு போராட்டம். அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு பாரிய நட்டம். கொழும்பில் கழிவகற்றும் திட்டத்தில் முறைகேடு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விளக்கம் அளிக்குமாறு ராகுல்காந்திக்கு உத்தரவு. ஹட்டன் குப்பை மேட்டு பிரச்சினை, மக்கள் சிரமத்தில். வைத்தியசாலை கழிவுகளை கொட்டும் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தரணியகளவில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில். அருவிக்காட்டில் குப்பை கொட்டும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் மக்கள் ஆர்ப்பாட்டம். கடந்த 2 வாரத்தில் சில குப்பை மேடுகளில் தீ பரவியது. கடந்த 6 மாதங்களில் நாட்டில் குப்பை தொடர்பில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சினைகளை அவை. நாட்டின் கழிவுப் பொருள் முகாமைத்துவம் தொடர்பில் தேசிய கொள்கை இல்லாமல், குப்பை முகாமைத்துவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் சரியாக நிறைவேற்றப்படாமை, இவை அனைத்திற்குமான காரணமல்லவா? வர்த்தக தலைநகரமான கொழும்பில் அதிகாரிகள் குப்பை விவகாரத்தை தமது சொந்த லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டமை தற்போது அம்பலமாகியுள்ளது. மேல்மாகாணத்தில் மாத்திரம் ஒரு நாளைக்கு சுமார் 3,500 மெட்ரிக் டன் குப்பை சேகரிக்கப்படுகின்றது. கொழும்பு மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதியிலேயே அதிகளவில் குப்பை சேகரிக்கப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபையும் 2 தனியார் நிறுவனங்களும் கழிவகற்றும் திட்டத்தை முன்னெடுக்கின்றது. கழிவகற்றும் திட்டத்துக்கு விலைமனு கோரப்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களிலும் குறித்த 2 நிறுவனங்களை தவிர வேறு நிறுவனங்கள் விலைமனுக்களை முன்வைத்தாலும் அவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என கணக்காய்வாளர் நாயகம் மேற்கொண்ட விசேட ஆய்வின்போது தெரியவந்துள்ளது. அத்துடன் குறித்த 2 நிறுவனங்களின் விலைமனுவையும் மாநகர சபையின் விலைமனுவையும் ஒப்பிடும் பொழுது 8 முதல் 53% வரையில் விலைகள் அதிகரித்து காணப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2009 மீத்தோட்டமுள்ள பொத்துவில் கும்புற பகுதியில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் தற்காலிகமாக குப்பை கொட்டுவதற்கு அனுமதி கிடைத்து அந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் அந்த உத்தரவை கருத்தில் கொள்ளாமல் 2017 ஏப்ரல் 14 வரை குப்பை மேட்டில் சரிவு ஏற்படும் வரை குப்பை கொட்டப்பட்டதுடன் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் குப்பை கொட்டப்பட்டிருந்தது. இவ்வாறு கொட்டப்படும் குப்பைகளை அழுத்தி மட்டமாக்குவதற்கு கனரக வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் அதிகாரிகள் தொடர்ந்தும் வெளிநபர்களின் வாடகை வாகனங்களையே பயன்படுத்தியுள்ளதாக கணக்காய்வாளரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2016 மாத்திரம் குறித்த கனரக வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக 26,44,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக 6,57,88,427 ரூபாய் மாத்திரமே செலவிடப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 2016 வாடகை அடிப்படையில் வாகனங்களுக்காக 23,79,99,665 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் 2016 மார்ச் 8 ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் கழிவுகளை அகற்றுவதற்காக 12 வாகனங்கள் கொழும்பு மாநகர சபைக்கு கிடைத்துள்ள போதிலும் தனியார் பிரிவினால் வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட 6 வாகனங்களின் உடன்படிக்கை காலத்தை 1 வருடத்தினால் நீடிப்பதற்கு மாநகர சபையின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வித நியாயமான காரணங்களுமின்றி இந்த விடயம் இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வாடகைக்கு வாகனங்களை பெற்றுக்கொண்ட குறித்த தனியார் நிறுவனம் கழிவகற்றுவதற்கு தேவையான எவ்வித அனுமதி பத்திரத்தையும் பெறாத நிறுவனம் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் மீள் சுழற்சி திட்டத்தை முன்னெடுப்பதற்கு காணியை கொள்வனவு செய்வதற்காக கொழும்பு மாநகர சபைக்கு 2014 100 மில்லியன் ரூபாவும் 2016 75 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் இதுவரையில் இந்த காணியும் கொள்வனவு செய்யப்படவில்லை. தொடர்ந்தும் தனியார் நிறுவனங்களை பலப்படுத்தும் செயற்பாடுகளே இடம்பெற்றுள்ளன. அதுமாத்திரமின்றி கொழும்பு மாநகர சபையின் வருடாந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் 2 மில்லியன் ரூபாய் குப்பை மீள் சுழற்சிக்கு ஒதுக்கப்பட்ட போதிலும் 2012 2016 வரை இந்த செயற்பாட்டுக்காக எவ்வித செலவும் மேற்கொள்ளப்படவில்லை என கணக்காய்வாளரின் விசேட ஆய்வின் போது தெரிய வந்துள்ளது. இவ்வாறான ஊழல் மோசடிகளுக்கு மத்தியில் 32 உயிர்களை பலி கொடுத்த மீத்தோட்டமுள்ள குப்பை மேட்டில் சரிவு ஏற்பட்டதன் பின்னர் ஜப்பானின் விசேட நிபுணர் ஒருவரினால் அரசாங்கத்துக்கு முன்வைக்கப்பட்ட சிபார்சு அறிக்கை இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை எனவும் அது கணக்காய்வாளர் திணைக்களம் மேற்கொண்ட விசேட கணக்காய்வுக்கு வழங்கப்படாமையும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. இந்த தகவல்கள் வெளியான காலத்தில் கொழும்பு மாநகர சபையின் மேயராக ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஏஜேஎம் முசம்மில் செயற்பட்டார். குறித்த காலத்தில் கொழும்பு மாநகர சபையின் ஆணையாளராக பத்ராணி ஜெயவர்தன செயற்பட்டதுடன் தற்போதைய மாநகர ஆணையாளராக வி கே அனுர செயற்படுகின்றார்.
இவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வழங்க வேண்டுமல்லவா? நெல்லுக்கான உரிய விலை கிடைக்காத விவசாயிகள் சிரமப்படுகின்றனர். அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளின் சட்டப்பைகளில் பணம் நிரம்புவது தொடர்பிலான விழிப்புணர்வு அடுத்து. நெல் மற்றும் அரிசி கொள்வனவு, சந்தைப்படுத்தல், விநியோகம் என்பன நெல் சந்தைப்படுத்தல் சபையின் பொறுப்புகளாகும். எனினும் வருடாந்த அறுவடையில் சுமார் 3% மாத்திரமே நெல் சந்தைப்படுத்தல் சபை கொள்வனவு செய்கின்றது. 2018 மே மாதம் 14 தேதியளவில் 4 போகங்களில் பெறப்பட்ட 5,56,874 கிலோகிராம் நெல் சந்தைப்படுத்தப்படாது களஞ்சியங்களில் தேங்கியிருந்தது. நெல் கொள்வனவு மற்றும் விற்பனைக்கான முறையான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படாமையே இதற்கு காரணம் என தேசிய கணக்காய்வு செயலகம் தெரிவிக்கின்றது. இதன் இறுதி பொறுப்பராக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் சுமையையும் வரி செலுத்தும் மக்களே சுமக்க நேரிட்டுள்ளது. கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்தின் தரவுகளுக்கு அமைய 2017 இறுதியாகும் போது நெல் சந்தைப்படுத்தல் சபை திரைசேரி மற்றும் இலங்கை வங்கி, மக்கள் வங்கி ஆகியவற்றுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை 17,965.3 மில்லியன் ரூபாவாக காணப்பட்டது. கடனுக்கான வட்டி 623.9 மில்லியன் ரூபாவாக அமைந்திருந்தது. உரிய தரத்துடன் களஞ்சிய சாலைகள் பராமரிக்கப்படாமையினால் கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மாத்திரம் பழுதடைந்த நெல்லின் அளவு 192.46 மெட்ரிக் டன்களாகும். அது மாத்திரமன்றி கடந்த 6 முறையான கொள்முதல் செயற்பாட்டிற்கு மாறாக நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் துறைக்கு பொறுப்பான அமைச்சின் உயர் அதிகாரிகளின் உத்தரவிற்கு அமைய நெல் விற்பனை செய்யப்படாததால் அரசாங்கத்திற்கு 4,100 மில்லியன் ரூபாவுக்கு மேல் நட்டம் ஏற்பட்டுள்ளது. கால்நடைகளுக்கான உணவுக்காக நெல் விற்பனை செய்யப்பட்டதன் ஊடாகவும் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள நட்டம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயமாகும். 2014-2015 பெரும் போகங்களில் 9 தனியார் நிறுவனங்களுக்கு இவ்வாறு நெல் விற்பனை செய்யப்பட்டதன் ஊடாக 2,483.61 மில்லியன் ரூபாய் நட்டம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது. மெண்டிஸ் நிறுவனத்திற்கு நெல் விற்பனை செய்யப்பட்டதால் சந்தைப்படுத்தல் சபைக்கு 5.95 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பின்புலத்தில் சில தரப்பினர் மோசடியான முறையில் நாட்டில் அரிசி தட்டுப்பாட்டினை செயற்கையான முறையில் ஏற்படுத்துவதற்கு முயன்றமை இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய தீர்மானங்கள் காரணமாக கடந்த சில வருடங்களில் மாத்திரம் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 7,889.77 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதுடன் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினருக்கு எதிராக இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாமை கவலைக்குரிய விடயமாகும். வெலிக்கடை சிறைச்சாலையின் கூரையின் மேல் ஏறி கைதியொருவர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று பிற்பகல் 4:30 முதல் 5:30 இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த கைதி இவ்வாறு சிறைச்சாலையின் கூரை மேல் ஏறி கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளார். 8:30 குறித்த கைதி கூரை மேல் ஏறி கவனஈர்ப்பில் ஈடுபட்டிருந்ததாகவும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார உப்புல்தெனிய தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னரும் இவ்வாறான செயற்பாடுகளில் இவர் ஈடுபட்டிருந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வவுனியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கிழக்கு மாநிலத்திலே யோகேஸ்வரன் என்ற கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், மக்கள் நிராகரித்த மஹிந்த ராஜபக்சவை பதவிக்கு விரவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அது பார்த்தால் எல்லாருக்கும் அது சரியாக தான் தெரியும். குறிப்பாக 15 அந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கூட்டமைப்பினர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ராஜபக்சவை அதிகாரத்திலே வைத்து கொண்டு விசாரணை நடத்த முடியாது. அப்போ நான் ஜோயேஸ்வரன்ட்ட கேட்க விரும்புகிறது என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மக்களுக்கு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி வந்து இவரை வீழ்த்தி மைத்திரியை கொண்டு வந்து விட்டு உடனடியாக நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வோம் என்று சொல்லி சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வென்ற பிற்பாடு இந்த மக்களுக்கு கொடுத்த ஆணைக்கு மாறாக
ஜெனீவாவுக்கு சென்று உங்களுடைய கூட்டமைப்பு தான் சொன்னது வந்து உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று சொல்லி, சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று நீங்கள் தான் சொன்னீர்கள், சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று சொல்லியும் உங்களுடைய நீங்கள் எல்லோரும் விரும்பி தெரிவு செய்த பேச்சாளர் தான் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப மக்களுடைய விருப்பம் என்று சொல்லி சொன்னால் மக்களை ஏமாற்றுவதற்காக உங்களுடைய வசதிப்படி மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி மக்களுடைய காதிலே தொடர்ந்தும் பூச்சுட்டி கொண்டு கிடைக்கின்ற சுகபோகங்களை பெற்று உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய உற்றார் உறவினர்களையும் வாழ வைக்கின்ற வேலைகளை செய்து கொண்டு ஊரவர்களை அழிக்கின்ற வேலைகளை, ஊராவிட்டு பிள்ளைகளை தொலைக்கின்ற வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காதீர்கள். அமைச்சர் ரவி கருணாநாயக்க இன்று மட்டக்களப்பில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு தலைவரே உள்ளார், அவரே ரணில் விக்ரமசிங்க. ஐக்கிய தேசிய கட்சியில் அவ்வாறு இடம்பெறுவதில்லை என்பதை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். அவ்வாறு செய்வதாக இருந்தால் அதனை எமது கட்சியினால் செய்ய முடியுமே தவிர எமது கட்சியின் பெயர் பலகை மூலம் பயணிக்கும் நபர்களால் முடியாது. இவ்வாறு அம்மா அப்பாவின் பெயரை விற்பனை செய்து முன்னோக்கி செல்ல முடியாது. அது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளனர். எமக்கு கொள்கை ஒன்றுள்ளது, அந்த கொள்கையின்படியே செயற்படுகின்றோம். அவ்வாறு இல்லாமல் முகத்தை பார்த்து செயற்படுவதில்லை. தமது தொகுதியை கூட வெற்றி பெற செய்ய முடியாதவர்கள் தம்மால் வெற்றி பெற முடியும் என இலங்கைக்கு காண்பிக்க முயல்கின்றனர். சிலருந்து விம்பத்தை உருவாக்குவதற்காக செயற்படுகின்றனர். ஆகவே மௌனமாக இருக்க காலம் போதும். இதற்கு பின்னர் இதனை முன்னோக்கி கொண்டு செல்வதாயின் நாம் கட்சி என்ற வகையில் அதனை எவ்வாறு திருத்துவது என்பது தொடர்பில் பகிரங்கமாக கூற வேண்டும். கட்சியின் ஒழுக்கத்திற்கேற்ப செயற்படுவதை விடுத்து ஒவ்வொரு நபர்களின் பயணத்தை முன்னெடுக்க முடியாது. செயற்திறனின்மையால் நாம் மௌனமாக இருக்கவில்லை, ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காகவே அவ்வாறு இருக்கின்றோம். எனினும் வேறு விதத்தில் தடம் புரள முயல்வதாயின் அதற்கும் பதில் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். நமது வென விதியம் பீலி பண்ணி அதனவனா ஏகரத்து உத்தரது என்ன சீரு தினம சூதானமே சிட்டு. தமிழ் சிங்கள புத்தாண்டையொட்டி இன்று முற்பகல் சுபவேளையில் நாட்டின் பல பகுதிகளிலும் இவ்வாறு மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் பசுமை புரட்சி செயற்திட்டத்தின் கீழ் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டின் மரக்கன்றுகள் அரசு நிறுவனங்களில் நாட்டி வைக்கப்பட்டன. தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் சிவஸ்ரீ தலைமையில் மரக்கன்று நாட்டி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதேச செயலகத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் எண்ணக்கருவிற்கு அமைய இன்றைய தினம் 11-17 சுபநேரத்தில் புத்தளத்திலும் மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டன. புத்தளம் கல்வி வலயத்திற்குட்பட்ட கட்டைக்காடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகாவித்தியாலயத்தில் பாடசாலையின் அதிபர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதேச அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். கிண்ணியா வலயக்கல்வி பணிமனையில் இடம்பெற்ற மரநடுகை நிகழ்விற்கு வலயக்கல்வி பணிப்பாளர் முனவ்ரா நலீம் தலைமை தாங்கினார். உதவி வலயக்கல்வி பணிப்பாளர் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற மோதல்களில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் 15 பேர் காயமடைந்துள்ளனர். கம்புருப்பிட்டிய ரன்சேகுட பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து கம்புருப்பிட்டிய ரன்சேகுட பிரதேசத்திற்கு சென்றிருந்த சிலரும் அங்கு அருகில் இருந்த வீடொன்றில் இருந்தவர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதுடன் இதன்போது குறித்த வீட்டிற்கும் வேன் ஒன்றிற்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் இருந்தவர்களுக்கு இவர்கள் அசிட் வீசி தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது காயமடைந்த 2 பெண்கள் உள்ளிட்ட 9 பேர் அக்குரச மற்றும் கம்புருப்பிட்டிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ஹுங்கம சமாதிகம பிரதேசத்தில் நேற்று இரவு 11 மணியளவில் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் பலத்த காயமடைந்துள்ளனர். பத்து 30 அளவில் கத்தியுடன் வந்து அண்ணாவையும் அம்மாவையும் தந்தையையும் கீழே தள்ளி தாக்கினர். பின்னர் கத்தியால் தாக்கினர். பின்னர் அவர்கள் மேலும் சிலருடன் மோதலை ஏற்படுத்தி கொண்டுள்ளதுடன் இதன்போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அவர் உயிரிழந்துள்ளார். பெமினியன் தல இலிகுட பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதான ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நொச்சியாகம ரலபனாவ பண்ணை சந்தையில் ஒருவர் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார்.
இருவரிடையே நிலவிய வாய்த்தர்க்கம் கொலையில் முடிவடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 38 வயதான ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் கொலையுடன் தொடர்புடைய 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மொனராகல புத்தள கோணங்கார 17 மைல்கல் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். சம்பவத்தில் புத்தள பகுதியைச் சேர்ந்த 35 வயதான ஒருவரை காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்தவர் புத்தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைகளுக்காக மொனராகலை சிறிகல வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் புத்தள பகுதியைச் சேர்ந்த இருவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கட்டுத்துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட 3 கிராம மக்கள் கடல் அரிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நீண்டகாலமாக கடல் அரிப்பிற்குள்ளாகியுள்ள 3 தற்போது 50 வரை கடல் ஆட்கொண்டுள்ளது. 260 குடும்பங்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் இங்குள்ள மக்கள் கடற்றொழிலேயே ஜீவனோபாயமாக மேற்கொண்டு வருகின்றனர். கடலரிப்பு காரணமாக இந்த மக்களின் வாடிகள் மற்றும் வீதிகள் அடிக்கடி வெள்ளத்தில் மூழ்குவதாகவும் இதன் காரணமாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இந்த மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் அதிகாரிகளுக்கு பலமுறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை ஏதும் முன்னெடுக்கப்படவில்லை என பிரதேசவாசிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 50 அங்கால இருந்த கரை வந்து எங்களோட கண் கொண்டு பார்க்கவே விளங்கும் வந்து நாங்கள் இது சம்பந்தமாக வந்து கடத்தொழில் அமைச்சர்கிட்ட இருந்து மற்ற இங்கே போட்ஸுக்கு இருக்கிற எம்பிமார்கிட்ட இருந்து நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். வந்து அவங்க தங்கள்கிட்ட ஓட்ஸுக்கு ஆண்டி வரும்பொழுது தாங்கள் செய்தாரம் என்று சொல்லிட்டு போகிறாங்களே தவிர இதை எங்களுக்கு செய்தறதா இல்லை. எங்களை கடல் வந்து அடிக்கடி வத்தி கொண்டே கடல் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கின்றது. கடல் இப்போ வந்து வடு இப்போ வந்து வத்தி கொண்டிருக்கின்றது. வெள்ள நேரங்களில் இந்த ரோட்டால் கூட நாங்கள் கடக்க இல்லை அவ்வளவு இது. இந்த இப்போ கூட பாருங்க கடல் வந்து 500 அளவில் இங்கே வந்துருக்குது. நாங்கள் வருங்காலத்தில் உயிரோடு இருப்போம்ன்றது கூட கேள்விக்குறியாக இருக்குது. அரசாங்கம் கவனத்தில் கொண்டு எங்களை காப்பாற்றினா நல்ல விஷயம். தொழில் வளங்கள் அது பாதிக்கப்படும். வந்து உங்களை ஊர் ஊர்மனையில் வந்து ஒரு நாங்கள் குடியிருக்கிறதுக்கு மேலாமை நிலைமை தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு துரித இதில் கடல் வந்து இப்படி கடையை அரிச்சு கொண்டு வருது. ஒரு 10 அந்த மஞ்சள் வெள்ளம் நிற்கிறது கங்கால கரை இருந்தது. இப்போ நான் இந்த கடைக்கு எல்லாம் ஒரு 10 வீடுகள் இருந்தது. இப்போ இது வந்து கடல் ஆகிட்டுது. தமக்காக அணை ஒன்றை கட்டி தமது வாழ்வியலையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க முன்வர வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்கள் வேண்டி நிற்கின்றனர். மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான போக்குவரத்து தொடர்பில் அதிகாரிகள் காட்டும் அசம்பந்தம் பலரின் வாழ்விலும் தாக்கத்தை செலுத்த தவறுவதில்லை. நுவரெலியா மாவட்டத்தின் அக்கரப்பத்தனை மெனிக்பாலம் மற்றும் ஒமுட் பகுதிகளுக்கு செல்லும் வீதிகள் சீராக காணப்படுகின்ற போதிலும் இங்குள்ள மக்கள் தமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதில் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். சுமார் 3 முன்னர் இங்கு பஸ் சேவை நடைமுறையில் இருந்த போதிலும் தற்போது இங்கு பஸ் சேவைகள் ஏதும் இடம்பெறுவதில்லை. இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்களோ தனியார் பஸ் சேவைகளோ இடம்பெறாத நிலையில் இங்குள்ள மக்கள் தமது வாழ்வியலை முன்கொண்டு செல்ல முடியாமல் அல்லல் உறுகின்றனர். இந்த பகுதியில் 3 அமைய பெற்றுள்ளதுடன் குறித்த பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள் வெளிப்பகுதிகளில் இருந்தே வருகை தர வேண்டியுள்ளது. எனினும் பஸ் போக்குவரத்து இன்மையால் ஆசிரியர்களின் வருகையில் பாரிய சிக்கல்கள் காணப்படுகின்றன. ஆனால் சிடிபி வேலை செஞ்ச இடையில நிறுத்திவிட்டாங்க. அது ஒரு 6 தூரம் நாங்கள் நடந்து தான் போயிட்டுருக்கோம். மற்ற ஸ்கூல் பிள்ளைகள் மற்ற பொதுமக்கள்கள் எல்லாம் போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. மற்றது சாமான்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னால் ஒரு 600 700 கட்டி தான் 1000 பேசி வரணும். ரோட்டு நல்லா தான் இருக்குது. இப்போ எங்களுக்கு பஸ் போக்குவரத்து வந்து இந்த சிடிபி பஸ் வந்து இப்போ 6-7 வருஷமாக ஆச்சு. இப்போ இந்த ரோட்டில் பஸ் போய் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏதோ ஒரு அவசரம் வேண்டாம் பிரைவேட் வாகனம் தான் எடுத்துகிட்டு போகணும். அந்த பிரைவேட் வாகனத்துக்கும் எப்படி ஒரு 600-800 கிட்ட எடுப்பாங்க. ஒரு அவசரத்துக்கு வபா கிடைக்கிறவங்க கொண்டு போனால் கூட மெனிக்பாலத்துலேருந்து மண்ட்ராஸ் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போகணும். மண்ட்ராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு 13 இதில் ஒரு பஸ் சேவையும் இல்லை. இது எத்தனையோ பேர்த்த முறையிட்டாச்சு, எத்தனையோ பேர்த்த சொல்லியாச்சு, இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. உரிய அதிகாரிகளுக்கு பல்வேறு தடவைகள் இந்த விடயம் தொடர்பில் அறிவித்துள்ள போதிலும் அவர்கள் பாராமுகமாகவே செயற்படுவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். குடியிருப்புகளில் ஏற்பட்ட சேதத்தினால் இடம்பெயர்ந்த கேகாலை மாவட்டத்தின் அட்டாள விந்தனிய தோட்டத்தைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் தகர கொட்டல்களில் வாழ்ந்து வருகின்றனர். தமது பிரச்சினைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பல தடவைகள் கூறியும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என மக்கள் குறைபடுகின்றனர்.
கேகாலை மாவட்டத்தில் கலிகம பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அட்டாளை பிந்தனிய தோட்டத்தில் கடந்த வருடம் குடியிருப்புகளில் ஏற்பட்ட சேதத்தினால் 11 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டனர். கடந்த வருடம் மே மாதம் 12ஆம் தேதி மாலை பலத்த காற்றுடன் பெய்த கடும் மழையினால் பாரிய மரம் ஒன்று விழுந்ததில் லயன் குடியிருப்பொன்று முழுமையாக சேதமடைந்ததுடன் இதனால் 11 குடும்பங்களைச் சேர்ந்த 48 பேர் இடம்பெயர்ந்தனர். இதன்போது 2 பிள்ளைகள் மரத்தில் சிக்கியதுடன் தோட்ட மக்கள் அவர்களை உடனடியாக கேகாலி வைத்தியசாலையில் அனுமதித்தனர். வீடுகளை இழந்த இந்த மக்களை தோட்ட நிர்வாகம் மற்றும் பிரதேச செயலாளர் இணைந்து அட்டாளை பிந்தனிய தோட்ட தமிழ் பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைத்தனர். பின்னர் பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்காக அங்கு தங்கியிருந்த மக்களை மீண்டும் பாதிக்கப்பட்ட லயன் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே தற்காலிக கூடாரம் அமைத்துக் கொண்டிருக்குமாறு தோட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டது. 3 மாதங்களுக்குள் நிரந்தர வீடுகளை அமைத்தருவதாக கூறியதை நம்பிய தோட்ட மக்கள் தொடர்ந்தும் ஒரு வருட காலமாக தகர கொட்டில்களில் வாழ்ந்து வருகின்றனர். இன்னும் எந்த உதவியுமே எங்களுக்கு அரசாங்கத்திலேயோ யாருமே எங்களுக்கு எந்த உதவியுமே செஞ்சதில்லை, யாருமே வந்து பார்த்ததும் இல்லை. வந்து இந்த கிரியா இருக்குங்க, இருக்க கூட இடம் இல்லை, படுக்க இடம் இல்லை, என்ன செய்யறீங்க? இந்த பிள்ளைங்களுக்கு உட்காந்து படிக்க ஒரு வசதி இருக்கான்னு பாருங்க. சித்திரை பிறநாளைக்கு ஒரு விருந்தாடி வந்தால் கூட தங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எனக்கிட்ட மழை வந்தால் ஒழுகுது, சாவு செத்தா கூட எங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. உண்மையை சொல்ல போனால் தற்போது மீண்டும் மழை பெய்ய ஆரம்பித்துள்ளமையினால் தினமும் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். தோப்பூர் பிரதேசத்திற்குள் உட்புகுந்த காட்டு யானைகளினால் பிரதேச மக்களின் பயிர் நிலங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. தோப்பூர் பிரதேசத்திற்குள் தொடர்ச்சியாக காட்டு யானைகளின் அட்டகாசம் காணப்படுவதாகவும் காட்டு யானைகளால் தமது ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இன்று அதிகாலை குறித்த பகுதிக்கு வந்த 3 காட்டு யானைகள் தங்களின் பயிர் நிலங்கள் மற்றும் பயன் தரும் மரங்கள் ஆகியவற்றை சேதப்படுத்தியுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். காலங்காலமாக இங்கே விவசாயம் தான் செஞ்சு வர்றது. சில பக்கத்து அளவில் சத்தமாக இருக்குன்னு சொல்லி பகலே 2 மணி நேரம் இருக்குது. யானை வந்து இங்கே உள்ள எல்லா வாழை தென்னை எல்லாத்தையும் அடித்து எல்லாத்தையும் நாசப்படுத்திக்குது. இங்கே ஒரு போதும் கரண்ட் யானை வேலி எதுவுமே போட்டது இல்லை. எங்களுக்கு வந்து ஒன்று யானை வேலி இருக்கணும், இது யாரை நம்பி நாங்கள் இருக்கிறோன் எங்களுக்கு விளங்குது இல்லை. எங்களுக்கு தோட்டமெல்லாம் அழிச்சு போட்டு நாங்கள் செய்கிற தொழிலே இல்லாத போகுது எங்களுக்கு இந்த யானையால். இது தொடர்பில் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு யானை வேலி அமைத்து தர வேண்டும் எனவும் தோப்பூர் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அத்துடன் தோப்பூர் அல்லைக்குளத்தில் இன்று காலை காட்டு யானையின் காட்சி எமது கேமராவில் பதிவானது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.